Hi friends, welcome to my channel. Ellaru eppadi irukringa? Innaiku nama video la enna paaka porom appadina meal maker vachu oru cutlet recipe danga paaka porom. Idu eppadi seiyalangiradha vaanga video la rapai paathiruvom. Meal maker vandu na paathina oru 50 gram alavukku meal maker eduthirukenga. Adha indha mari vandu mixing bowl la vandu seithirunga. இந்த மீல் மேக்கர் வேகறதுக்காண்டி இதில் வந்து நம்ம வந்து சுடு தண்ணி சேர்க்க போகிறோங்க. நான் வந்து ஒரு 50 கிராமுக்கு வந்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி நல்லா சூடாக இருக்க தண்ணி இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் உப்பு எது நம்ம சேர்க்க வேணாம், ஏன்னா நம்ம வந்து மசாலாவோட கட்லட் செய்ய ஆரம்பிக்கிறப்ப உப்பு சேர்த்துக்கலாம். அதனால் இப்போ எது உப்பு சேர்க்காமல் இதை கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 5 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மீல் மேக்கர் நல்லா வந்துட்டு ஊறி இருக்குது. கைகள் அப்படி அமுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு அமர்ந்தணும். அந்தளவுக்கு இருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம வந்து இதை வந்துட்டு வடிகட்டிக்கலாம். அந்த மாதிரி வடிதட்டில் நாம் இதை சுடுதண்ணியில் தான் வந்துட்டு ஊற வைக்கணும்னு இல்லை, நார்மல் வாட்டரில் கூட ஊற வைக்கலாம். ஆனால் அதில் கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும். அதனால தான் நான் கொஞ்சம் சீக்கிரமாக வேணுங்கிறதுக்காண்டி நான் இன்றைக்கி வந்து சுடுதண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நார்மல் வாட்டர் வச்சு கொஞ்சமாக வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்து ஊற்றி விட்டுருங்க. இது கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும். அது போக வரதுக்காண்டி இந்த மாதிரி நார்மல் வாட்டர் மேலே கொஞ்சம் மாதிரி வந்து கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு இப்போ நல்லா இதை வந்துட்டு இறுக்கியமாக புழிஞ்சு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பவுலில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க. சுத்தமாக தண்ணி எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வந்துட்டு புழிஞ்சு ட்ரையாக அந்த மாதிரி வந்துட்டு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் வந்து நம்ம அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீல் மேக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 தரையாக வந்துட்டு நல்லா நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட போகிறேங்க. இப்போ நம்ம பாதியளவு மட்டும் வந்து போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்ததை இந்த மாதிரி வந்துட்டு மிக்சிங் பவுலில் வந்துட்டு கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் இப்போ 2 தரையுமே எடுத்து வச்சேன். மீல் மேக்கர் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி வந்து நைஸாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதோட வந்துட்டு சேர்க்கறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாங்க. கடாயை சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இஞ்சி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த இஞ்சியை வந்துட்டு இதோட சேர்த்துக்கிறேன். பூண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். அதையும் வந்துட்டு இதோடு வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இஞ்சி கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு பொடியாகவே கட் பண்ணிடுங்க. எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக. அப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து செய்ய ஆரம்பிங்க. இந்த இஞ்சியும் பூண்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு கலர் சேஞ்ச் ஆக வர சமயத்தில் இதோடு வந்துட்டு ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி பொடியாக எடுத்துருக்கேங்க. அந்த பச்சை மிளகாய் இதோடு வந்துட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பெரிய வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸாக ஒன்று எடுத்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்கேன் இந்த பெரிய வெங்காயம் கண்ணாடிப்போ தான் வரணுங்க. அது வரைக்கும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம்னாச்சும் டைம் எடுக்குங்க நல்லா இந்த மாதிரி கண்ணாடிப்போ தான் வர்றதுக்கு. நம்ம எடுத்துருக்க இஞ்சியும் பூண்டும் இது மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி தாங்க போடணும். நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடக்கூடாது, அதோட டேஸ்ட் வேறு மாதிரி ஆயிரும். இப்போ வந்துட்டு இதில் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இதோட சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நான் இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இதோட சேர்க்க போகிறேன். நாம் எடுத்திருக்க 50 கிராம் மீல் மேக்கருக்கு இந்த 1 ஸ்பூன் மிளகாத்தூள் அளவு போதுமான அளவாக இருக்கும். இதோட வந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்பயுமே நம்ம வந்து மீல் மேக்கரை வேக வைக்கிறப்பே அதில் வந்து உப்பு போடுவோம். ஆனால் நமக்கு இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா மீல் மேக்கரில் உப்பு எதுவும் போடல, அதனால் அதுக்கும் சேர்த்து போதுமான அளவு உப்பு இதோடு வந்துட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம மசாலா சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி வந்துட்டு விதக்கி விடுங்க. நாம் இப்போ மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் மீல் மேக்கரை இதோடு வந்துட்டு சேர்த்துடலாங்க. அப்படியே கொட்டாமல் கைகளில் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்க மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி தூவி விட்ட மாதிரி விடுங்க. மீல் மேக்கர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பையும் நைஸாக இல்லாமல் ரொம்பையும் குறகுறப்பாக இல்லாமல் நான் இப்போ அடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வந்து அடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கட்லெட் வந்து நம்ம செய்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து பிடிக்கிறது வரும். ரொம்ப நைஸாக இருந்துச்சுனாலும் வந்துட்டு அது நல்லா சாஃப்ட்னஸ் ஆயிரும். இப்போ இதை நல்லா வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மசாலா எல்லாமே இந்த மீல் மேக்கரோட சேர்கிற அளவுக்கு இது 1 நிமிஷம் நல்லா வந்துட்டு வதங்கணுங்க. ஏன்னா வந்துட்டு மீல் மேக்கர் வந்துட்டு அதோட வந்து பச்சை ஸ்மெல் இருக்கும். அது இல்லாமல் வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல்லும் போகிறதுக்காண்டி 1 நிமிஷம் நல்லாவே இந்த மாதிரி வச்சுட்டு சிம்லேயே வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறம் ஒரு பவுலில் வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குங்கிறதுக்காண்டி நான் சீக்கிரமே வந்து பண்ணி காட்டியிருக்கேங்க. ஆனால் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து டைமிங்கோடு வச்சு செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் இது நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போயிருக்கும். இப்போ நான் வந்து பவுலில் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கப்புறம் இப்போ இதோடு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்குல லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வந்துட்டு குலைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. கைகள் அந்த மாதிரி வந்து நசுக்கி விட்டிங்கனாவே நல்லா நசுக்கிறதுக்கு வரணும். அந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு இந்த நம்ம எடுத்துருக்கிற இந்த மசாலாவோட எல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இப்போ இது வந்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க.
இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு இதோடு வந்துட்டு சேர்க்க போகிறோங்க. எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கட்லெட் இதில் டிப் பண்ணி தான் நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்காண்டி தான் இப்போ இதை தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்துட்டு கரைச்சி விட்டுருங்க. இதில் உப்பு எதுவும் நமக்கு வந்து சேர்க்க தேவையில்லை. கட்டி எதுவும் இல்லாத அளவுக்கு இதை நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஸ்டஃபிங்கை வந்துட்டு நம்ம வந்து கட்லெட் ஷேப்பில் வந்து செஞ்சு எடுத்து வச்சிடலாம். பிரெட் க்ரம்ஸ் வந்துட்டு இதில் வந்து டிப் பண்ணி நம்ம வந்து பொறிக்கிறதுக்காண்டி பிரெட் க்ரம்ஸும் வந்துட்டு எடுத்து வச்சுருக்குறேங்க. இப்போ இதை வந்துட்டு பாருங்கள், நான் எடுக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு ஒரு உருண்டை மாதிரி வந்துட்டு பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுலாம் எடுக்கிற மாதிரி அந்த சைஸில் இல்லாட்டி அதோட இன்னும் கொஞ்சம் சைஸ் சின்ன சைஸில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க. அப்போ தான் எதுவும் கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து உருண்டை எடுத்ததுக்கப்புறம் இதை கையில் வந்து லைட்டாக அதை அப்படி அழுத்தம் கொடுத்துட்டு இப்போ நம்ம கட்லெட் ஷேப்புக்கு இதை வந்து பண்ணி விட்டுருங்க. நாம் இதில் உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக வந்துட்டு ரவுண்ட் ஷேப் வந்து பண்ணுறதுக்கு வரும். இந்த மாதிரி வந்து கட்லெட் ஷேப்புக்கு வந்துட்டு செஞ்சு விட்டுருங்க. எதுவுமே கிராக் எதுவும் இல்லாத அளவுக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை லைட்டாக அந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா வந்துட்டு தண்ணி மாதிரி மேலே இருக்கும், மாவு அடியில் போயிடும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம டிப் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதில் நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ரெண்டு சைடும் இந்த மாதிரி வந்து திருப்பி திருப்பி போட்டுட்டு இதை வந்து நம்ம வந்து பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து நம்ம எடுத்துருக்க பிரெட் க்ரம்ஸ் இருக்கிறப்போ வந்து பார்த்துக்கோங்க. நாம் இந்த கட்லெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது கிடையாது, பேனில் வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்துட்டு ரொம்ப கூட எண்ணெயே நமக்கு வந்து தேவைப்படாது. இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி வந்து கட்லெட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். தவாவை சூடு பண்ணிக்கோங்க. சூடானதான் அதில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கட்லெட்டில் ஒன்று ஒன்று இதில் வந்து சேர்த்துடலாம். அடுப்பு வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாகவே வைங்க. ஏன்னா வந்து நம்ம பிரெட் க்ரம் சேர்த்துருக்கிறதுனால அது ஈஸியாக வந்துட்டு பார்த்திங்கன்னா கருகிற மாதிரி ஆயிடும். அதனால் வந்துட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாகவே வச்சு இதை 2 செண்டு திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து பொறிக்க போகிறோம். நாம் நார்மலாக செய்கிற கட்லெட் மாதிரி இல்லாமல் இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு இருக்குங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீயோட இந்த கட்லெட் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு பர்ஃபெக்டான சைடிஷ் என்னென்னா நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு டொமேட்டோ சாஸ் இது இல்லாமல் வெறுமனே சாப்பிட்றது கூட இது நல்லா தாங்க இருக்கும். ஏன்னா இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கரம் மசாலா சேர்த்துருக்கோம், மிளகாத்தூளும் சேர்த்துருக்கோம். அதனால் வெறுமனே சாப்பிட்றது கூட இது டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சு இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா நம்மளோட கட்லெட் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிருங்க. மீல் மேக்கரை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான கட்லெட் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வடிச்சிடாமல் ரொம்ப குறகுறப்பாகவும் அடைக்காமல் இந்த மாதிரி வந்து செஞ்சிங்கன்னா தாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த மாதிரி வந்து கட்லெட் செய்ய வரும். இல்லை அப்படின்னா வந்துட்டு வராது. இப்போ பாருங்கள், நம்மளோட கட்லெட்டை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.